அனைவருக்கும் வணக்கம். நான் விஸ்வநாதன், இசை ஆசிரியர், திருவண்ணாமலையிலிருந்து. இப்போ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மியூசிக், இசை என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், மியூசிக்னால் என்ன, சவுண்டுனால் என்ன, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சவுண்ட் அண்ட் மியூசிக். இப்போது சவுண்டுக்கும் மியூசிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. இப்போ ஒரு சவுண்டு எடுத்திங்கன்னா, அந்த சவுண்டில் வந்து அந்த சவுண்டுடைய வால்யூம் ஃபஸ்ட்டு, அந்த வால்யூம் லெவல் டெசிபிளில் நம்ம அளக்கக்கூடிய வால்யூம், மியூசிக்கிலும் இந்த வால்யூம் இருக்கும். அடுத்தது வால்யூம்க்கு அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிம்பர். டிம்பர்னால் டோன், அதாவது அந்த சவுண்டு வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கையில் தட்டினா அது கை தட்டுற சவுண்டு, ஒரு பெல் அடித்தா பெல் சவுண்டு, அதே ஒரு கிட்டாரில் ப்ரொடியூஸ் பண்ணால் அது வந்து கிட்டார் சவுண்டு. அப்படி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த வால்யூம், அதாவது அந்த சப்தத்தினுடைய அழகு, அது வந்து நம்ம டெசிபிள் மூலமாக அளக்கக்கூடிய அந்த அழகு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, டிம்பர் டோன், அதாவது டொனாலிட்டி, அந்த டோன், அது அந்த சத்தம் எப்படி உருவானது, அதாவது இரண்டு கைகளுக்கு இடையில் உருவாச்சுன்னா அது வந்து கைத்தட்டல் சத்தம்னு சொல்லலாம். இரண்டு ஒரு ஒரு மணியில் உருவாகும் போது பெல் சவுண்டு, ஒரு வயலினில் உருவாகும் போது வயலின் சவுண்டு. இப்போ இது என்னுடைய குரல், இது விஸ்வநாதன் இசை ஆசிரியருடைய குரல், இது வேறு ஒருத்தருடைய குரல் போது இன்னொருத்தருடைய குரல். அப்போது இந்த டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதான் வாய்ஸ் சொல்லுவாங்க, டோன் சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்த்த வால்யூம், சப்த அழகு, சப்தத்தினுடைய வால்யூம் லெவல், ரெண்டாவது வந்து டோன் வாய்ஸ், மூணாவது ஒரு விஷயம் இருக்குது இதில், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, அதாவது பிச்சுன்னு சொல்லுவாங்க, இதுதான் வந்து ஸ்ருதி. இது எப்படி உருவாகுதுன்னா, இந்த இரண்டு பொருள்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற இந்த உராய்வு இருக்குது பார்த்திங்களா, இந்த உராய்வில் ஏற்படக்கூடிய வினாடி காலத்தில் ஏற்படக்கூடிய அதிர்வனுடைய எண்ணிக்கை. அதை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போது ஒரு இரண்டு பொருள்களுக்கிடையே உராய்வு ஏற்படுது, அப்போது வந்து ஒரு அதிர்வு ஏற்படுது, அது வந்து 440 ஹர்ட்ஸ், அதாவது இந்த ஃப்ரீக்குவன்சி அளக்கக்கூடிய அளவு பேர் வந்து ஹர்ட்ஸ், சவுண்டு அளக்கக்கூடிய விஷயம் பேர் வந்து வால்யூம், ஃப்ரீக்குவன்சி அளக்கக்கூடிய அளவு பேர் வந்து ஹர்ட்ஸில் நம்ம அளக்குவோம். இப்போ வந்து ஹர்ட்ஸ் வந்து ஒரு வினாடி காலத்தில் 440 தடவை அது வந்து வைப்ரேட் ஆகுதுன்னா, அது வந்து நம்ம மியூசிக்கல் டெர்மினாலஜி பிரகாரம் ஒரு நோட், அதாவது ஒரு பிச்சை வந்து அடையும். இப்போ இந்த 440 வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அது வந்து அடுத்த ஒரு நோட்டை வந்து அடையும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு சங்கு பிடிக்குன்னு வச்சுங்களேன், இப்போ பாருங்கள் இந்த சவுண்டு வந்து பேஸ்லேருந்து ஹை பிச்சுக்கு போகுது. அப்போ பேஸில் போகும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த அதிர்வு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது, இப்போ கம்மியாக இருக்குது, அது அதிகமாக அதிகமாக அந்த அதிர்வனுடைய எண்ணிக்கை வந்து அந்த வைப்ரேஷன் அதிகமாக அதிகமாக சவுண்டு பிச்சு வந்து கூடிக்கிட்டே போய் ஷார்ப்போட நிலை கிடைக்குது. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு சவுண்டு பாருங்கன்னா, அப்போ அந்த சவுண்டு வந்து அதிர்வு குறைக்கும் போது பேஸ் வருவாங்க, இப்போ டன் 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 டன், அப்போ பேஸ் வரும். இப்போ இதே நான் அந்த அதிர்வு வந்து அதிகரிக்கும் போது டன் 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 டன். இப்போது இந்த ஃப்ரீக்குவன்சியில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஃப்ரீக்குவன்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது பிச்சு இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ரீக்குவன்சியை குறைக்கும்போது பிச்சு குறையும். அதாவது அந்த கீபோர்டுடைய ரைட் சைடை நீங்கள் கற்பனை பண்ணிங்க அதிகன்றத, கீபோர்டுடைய லெஃப்ட் சைடை கற்பனை பண்ணிக்க குறைதல்ன்றத. இப்போ நம்ம இதை வந்து அதிகப்படுத்தும் போது சவுண்டு வந்து அதிகமாக நம்ம வந்து, இப்போ ஃப்ரீக்குவன்சி அதிகப்படுத்தும் போது பிச்சு வந்து அதிகமாகும், ஃப்ரீக்குவன்சி குறையும் போது பிச்சு வந்து குறையும். இதுதான் மியூசிக்கில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம். ஓகே, இதுக்கப்புறம் இந்த மூணு விஷயம் இப்போ நான் பார்த்துட்டோம், அதாவது என்னென்னா வால்யூம், டோன், தட் மீன்ஸ் வாய்ஸ், மூணாவது வந்து ஃப்ரீக்குவன்சி, இது மூணு பார்த்துட்டோம். இது மூணுமே சவுண்ட்லேயும் இருக்குது, மியூசிக்லேயும் இருக்குதுங்க. அப்போது மியூசிக்லேயும் இது மூணு இருக்குது, சவுண்ட்லேயும் இது மூணு இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் மியூசிக்கு, இதை ஆட் பண்ணுறதால தான் இது மியூசிக் சொல்கிறோம், அதை சவுண்டுன்னு சொல்கிறோம். அந்த விஷயம் வேறு ஒன்றும் இல்லைங்க, அதாங்க ரிதம், டைமிங். நாம் இப்போ ஒரு பெல்லில் ஒரு அடி அடித்தோன்னா அந்த அடி வந்து டங், அது ரெண்டாவது ஒரு டங் டங்னு அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, ஒரு வரைமுறை இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது பேர் சவுண்டுங்க. இப்போ புல்லட்டில் சவுண்டு பார்த்தீங்கன்னா டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டு அடிச்சுட்டு போகும். அப்போ வந்து அது வந்து அதில் ரிதம் செட் பண்ணுவாங்க, அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரும்போது அது நம்மளால் ரசிக்க முடியும்.
இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ டங் ஒரு 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 மணியில் வந்து நாம் அடிக்கிறோம், டங் 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 டங். இப்போது நம்ம கால அளவை மாத்துறோம், டங் டங் நீட்டு குறுகலான ஒரு சவுண்ட், குட்டி சவுண்டு டங் நீட்டு சவுண்டு டங். இந்த கால அளவை மாற்றும்பொழுதும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மியூசிக்னு பேர் வந்துடுதுங்க, அவ்வளோதாங்க. இப்போது இந்த மியூசிக் வந்ததுக்கப்புறம் இப்போ மியூசிக்குள்ளார் வரும் நாம். இப்போ சவுண்டுக்கும் மியூசிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துட்டோம். இப்போ மியூசிக்குள்ளார் வரும். மியூசிக்கில் வந்து என்னங்க பெரிய விஷயம் இருக்குன்னா, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கில் 12 சவுண்ட்ஸ் இருக்குதுங்க, 12 சவுண்டு இருக்குதுங்க. இந்த 12 சவுண்டையும் வந்து நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம், எந்தெந்த டைமிங் கொடுக்குறோம், எந்தெந்த கால அளவு கொடுக்குறோம், இவ்வளோ தாங்க மியூசிக். 12 ஸ்வரங்களுக்கு ஒவ்வொரு ஸ்வரங்களுக்கும் எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், ப்ளஸ் இந்த 12 ஸ்வரங்களை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம். அது என்ன சார் எப்படி எப்படிலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3 4 5 6 7 8 வச்சுங்களேன், அதில் ஒரு 7 நோட்ஸ் எடுத்து சரிகமபதனிச, இது வந்து ஒரு பேட்டர்ங்க. இப்போது இந்த சரிகமபதனிசிலே நான் வந்து மாவியும் நீயும் விட்டுருங்க. இப்போது சரிக பத ச அப்படி வாசித்தனு வச்சுங்களேன், இது வந்து வேறு ஒரு ராகம்னு சொல்லுவாங்க, இது வேறு ஒரு மியூசிக் சொல்லுவாங்க, அவ்வளோதாங்க. இப்போ இந்த 12 ஸ்வரங்களை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், இது வந்து கர்நாடக சங்கீதத்தில் பிரயோகம்னு சொல்லுவாங்க. எப்படி எப்படிலாம் நம்ம ஷஃபில் பண்ணுறோம், அதை ஃபஸ்ட்டிலேருந்து செகண்டு போகலாம், செகண்ட்லேருந்து தேர்டுக்கு போகலாம், திரும்ப தேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வரலாம், மாறி மாறி. இது வந்து தாட்டு வரிசைன்னு ஒரு பயிற்சி கூட சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் கர்நாடக சங்கீதத்தில். இந்த மாதிரி நம்ம ஸ்வரங்களை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் த 12 அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 12 நோட்ஸ் நம்ம எப்படி எப்படிலாம் நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் அப்படி யூஸ் பண்ணுற நோட்டுக்கு எவ்வளோ கால அளவு கொடுக்குறோம், இவ்வளோ தாங்க மியூசிக். மியூசிக் லேர்னிங் அப்படிங்கிறது இதை பற்றினது தான். இந்த 12 ஸ்வரங்களை எப்படி எப்படிலாம் மாறி மாறி இருந்தால் நம்ம அதை புரிஞ்சிக்க போகிறோம். ப்ளஸ் இந்த 12 ஸ்வரங்கள் வந்து என்னென்ன டைமிங்லாம் இருக்குது, அந்த டைமிங் வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா, அதாவது நம்ம இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு அதனுடைய வேல்யூ வந்து, அதாவது அந்த லாங் ஷார்ட் 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 அப்படின்னு குறைச்சிருப்பாங்க. அது மாதிரி அதுக்கெலாம் டெக்னிக்கலாக அதுக்கெலாம் நேம் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 மாத்திரை அளவு இருக்கிறது வந்து ஒரு ஹோல் நோட் செமி பிரேவ், 2 மாத்திரை அளவு இருந்தால் அதுக்கு ஒன்று, 1 மாத்திரை அளவு இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் டா 4 கவுண்ட், டா 2 கவுண்ட், டா 1 கவுண்ட், இப்படிலாம் பிரித்து அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரிதமையும் இந்த நோட்டையும், இந்த நோட் எப்படி ஷஃபில் ஆகிருந்தாலும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இவ்வளோதாங்க மியூசிக். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வரக்கூடிய வீடியோஸில், இன் ஃப்யூச்சர் வீடியோஸில் இந்த மியூசிக் பற்றி இன்னும் இன்டெப்த்தாக எப்படி ஈஸியாக நம்ம மியூசிக் படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.